தமிழ்ச்சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம் நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் நீங்கள் எதனால் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் வாங்க பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்தியன் எவிடென்ட் ஆக்டில் செக்ஷன் ஒன் நாட் ஒனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம் ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் என்னெல்லாம் வந்து முக்கியத்துவம் அதோட அம்சங்கள் என்ன என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத விவரமாக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக இனி நம்ம தினமும் பார்ப்போன்றத சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த பார்ட் த்ரீல ஃபர்ஸ்ட் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ஸோ தினமும் ஒவ்வொரு செக்ஷனாக இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது ஸோ அந்த செக்ஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம வரிசையாக தினமும் ஒரு ஒரு செக்ஷனில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஒன் நாட் ஒன் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் முதல் முதல் வந்து ஒரு குற்றம் நடக்குது அப்போது ஒரு குற்றத்தை இன்னொருத்தர் மேலே சுமத்துறோம் அவர் வந்து இந்த குற்றம் பண்ணியிருக்காரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்போது போலீஸ் வந்து விசாரிக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் டைமில் என்ன எவிடன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அந்த எவிடன்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸா இல்லை ஓரல் எவிடன்ஸா இல்லை இயர்சை இயற்கை நம்ம சில பேர் வந்து கேட்டிருப்பாங்க அங்கே நடந்த சம்பவத்தை ஸோ அதை வந்து சொன்னதன் பேரில் அந்த சாட்சி மூலயமா வருதா இல்லை எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் வந்து விட்னஸ் இருக்காங்க கண் நேரில் அதாவது ஐ விட்னஸாக இருந்தாலும் சரி இல்லை நேரில் அந்த சம்பவத்தை பார்த்தா பல விட்னஸ்கள் இருக்கும் அதில் ஒரு நபர்கள் வந்து சாட்சி சொல்ல வந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி அந்த விட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு அப்போ அதை நிறுவனம் செய்ய அந்த விட்னஸை யார் வந்து சமர்ப்பிக்கணும் ஸோ அதுதான் முதல் கேள்வி இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அதாவது ஓவர் டிசைஸ் எது ஒரு கோர்ட்டில் ஒருத்தர் வந்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொருத்தர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது அப்போ அதுக்கான கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறோம் இன்வெஸ்டிகேஷன் டைமில் அந்த கம்ப்ளைண்ட் அந்த ஃபேக்ட் எதை வலியுறுத்துறது அந்த டிபெண்ட்ஸ் என்ன வந்து அதை டிபெண்ட் ஆகிருக்கு ஸோ டிபெண்ட் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் விச் ஈ அசட் அவர் என்ன சொல்ல வராரோ அந்த ஃபேக்டோட உண்மை என்ன அந்த உண்மையை சம்பவத்துக்கான ப்ரூஃப் என்ன ஸோ இதுதான் தான் வந்து அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஸ் லைஸ் ஆன் ஹிம் யார் வந்து அதை சொல்கிறாங்களோ அவங்களுடைய தட் இஸ் வந்து அவங்களுடைய தலைமையில் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதும் அந்தளவுக்கு முக்கியம் ஸோ அதுதான் வந்து இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூவில் வந்து அந்த ப்ரூஃப் வந்து சொல்கிறாங்க ஸோ எப்போ வென் ஏ பர்சன் வாண்ட் டு ப்ரூவ் கோர்ட்டில் வந்து சமர்ப்பிச்சாச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி நீதிமன்றமாக இருந்தாலும் சரி ஈவந்தோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விட்னஸ் சமர்ப்பிச்சு அதை வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் சப் செக்ஷன் த்ரீல விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லை எவிடன்ஸ் கேப்சர் பண்ணி அதுக்கான லிஸ்ட் வச்சுருப்பாங்க ஸோ ஃபைனல் சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்டில் வந்து அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சப்மிட் பண்ணும்போது ஒரு கேஸுக்கான கம்ப்ளீட் அந்த சார்ஜஸ் இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் இந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எஃப்ஐஆர் காப்பி இருக்கும் அதுக்கப்புறம் ஏஆர் ரிப்போர்ட் இருந்தா இருக்கும் மெடிக்கல் டெஸ்ட்டு ஒருவேளை இன்கொஸ்ட் ரிப்போர்ட் பாடி இறந்துருந்த பர்சனாக இருந்தால் இன்கொஸ்ட் ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அண்ட் தென் வந்து அவங்களுக்கு ஸ்கெட்சு மகசர் அண்ட் தென் அப்சர்வேஷன் மகசர் சீசர் மகசர் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டிகேஷன் ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட டாக்குமெண்ட் வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இது வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸோ டியூரிங் த சார்ஜ் ஒரு கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்போ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போதோ இல்லை ட்ரையல் நடக்கும்போதோ நம்ம என்ன எவிடென்ஸை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸே வந்து ஆரம்பிக்குது அந்த எவிடென்ஸை விசாரித்ததுக்கு அப்புறம்தான் போதுமான சாட்சிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அந்த ட்ரையல் வந்து ஃபர்தர் வரைக்கும் தட் இஸ் வந்து அந்த எண்டு வரைக்கும் அதை ட்ராவல் ஆகி அதோடுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு சொன்னாலே அதோடய முக்கியத்துவம் அதுக்கான எவிடன்ஸ் ஸோ அந்த ப்ரூஃபோட போர்டன் யார் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்டர் ஸோ கம்ப்ளைண்டர் வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் சமீர்பிக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வாதுரை நடக்கும்போது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரூஃப் இருக்கணும் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்டர் இதில் வந்து இன்னொரு ஒரு கொஷின் ஸோ கம்ப்ளைண்டர் மட்டும்தான் அப்போ ப்ரூஃப் சமர்ப்பிக்கணுமா டிஃபென்ஸ் சைட்லேருந்து நம்ம ப்ரூஃப் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஒன் நாட் ஒன் செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து கம்ப்ளைண்டரோ அவங்க தரப்பில் முதற்கட்ட விதமாக அதற்கான எவிடன்ஸ் அதை மட்டும்தான் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் பட் டிஃபென்ஸ் சைட்லேயும் எவிடென்ஸை சப்மிட் பண்ணிப்பாங்க ஸோ யார் வேணாலும் எவிடென்ஸை சமர்ப்பிக்கலாம் பட் இந்த ஒன் நாட் ஒன் செக்ஷனில் சொல்லியிருக்கேன் இந்த இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங் ஒரு ப்ரொசீடிங் வந்து இனிஷியேஷன் ஆகும்போது அவங்க எதன் மூலயமா இந்த இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுக்காக அப்போது இந்த கம்ப்ளைண்டர் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அதில் என்னெல்லாம் வந்து ப்ரூஃப் இருக்குது அதோடய இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னன்றதை நம்ம ஒரு தனி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் இனிஷியேஷன் ஆகிறதுக்கு கம்ப்ளைண்டர் யாரோ அவர் வந்து ப்ரூஃபை சப்மிட் பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த ஒன் நாட் ஒனில் சொல்லியிருக்காங்க ஸோ நான் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்றத நம்ம தட் இஸ் வந்து ஐ ஐபிசி ஆக்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்ன தண்டனை என்ன பனிஷ்மெண்ட் அந்த வந்து சிஆர்பிசியில் ப்ரொசீஜர் பார்த்துருக்கோம் ஸோ அதற்கு எல்லாத்திற்கும் முக்கியம் வந்து எவிடன்ஸ் எவிடென்ஸ்க்கான என்னெல்லாம் இருக்குன்றதை இனி வரும் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் நீங்கள் எதனாலும் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்